வணக்கம், குட் மார்னிங். 1924 வருஷம் ஜூலை ஆகஸ்ட் மாதம், அந்த சமயங்களில் கேரளாவில் மிகப்பெரிய மழை. இப்போ சமயத்தில் 2018 பார்த்ததை விட கால் மடங்கு தான். இருந்தாலும் அந்த காலத்துக்கு அது ரொம்ப பெரிய மழை, ஒரே வெள்ளக்காடு, மிகப்பெரிய சேதம், பல உயிர் பலி, பொருள் சேதாரம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்பொழுது மகாத்மா காந்தி அதை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, மனிதனுடைய இயலாமையை காட்டுகிறது அப்படி சொல்லியிருக்காரு. மனுஷனால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை, ஒரு புரிதலை இவ்வளோ பெரிய ஒரு கலாமிட்டி ஏற்படும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முதல்ல சொல்கிறாரு. அப்படி இயலாமை, ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லி விட்டுடலாமா? அது மாதிரி இல்லை, இதை சரி செய்வதற்கு எவ்வளோ பணம் வேணாலும் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை, எவ்வளோ வேணும் கேட்காதீங்கன்றார். உங்கள்கிட்ட என்ன இருக்க கொடுங்க, இதுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்டே இருக்காதிங்க. மிகப்பெரிய பேரழிவு நடந்திருக்கிறது, எவ்வளோ முடியுமோ எல்லோரும் அள்ளி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அப்பீல் கொடுக்குறாரு. அதோட மிக முக்கியமாக காங்கிரஸ்காரர்களுக்கு சொல்கிறாரு, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பெரிய பேரழிவை சமாளிக்கக்கூடிய, அன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம், இந்த அரசாங்கம் என்ன செய்யுதோ அதற்கு காங்கிரஸ்காரர்கள்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரை சிறையிலே போட்டு கொடுமைப்படுத்தி இவரை கொலை செய்யக்கூட முயற்சி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நடந்து கொண்ட ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம், அந்த அரசாங்கத்தோடு அதை எதிர்த்து போராடுகின்ற காங்கிரஸ், இவர்கள் வந்து கூட கைகோர்த்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. எனவே ஒரு மிகப்பெரிய பேரழிவு வரும்பொழுது நம்முடைய வித்தியாசங்களை எல்லாம் மறந்து விட வேண்டும், அங்கே என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலைக்கு எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து இறங்க வேண்டும். அதே நேரம் யாரெல்லாம் முடியுமோ எவ்வளவு என்று கேட்காமல் பணத்தை எழுதி கொடுக்க வேண்டும் என்பது 1924 மகாத்மா காந்தி நம்முடைய மனதிலே போட்டிருக்கின்ற விதை. நன்றி.